சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் சென்ற பதிவில் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல சகுனத்தின் அறிகுறிகள், நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்க போகுது அப்படின்றதுக்காக கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற விஷயங்கள் அப்படின்னு நாம் பார்த்தோம். அதாவது நாம் தீப ஆராதனை பண்ணும்போது தீப ஆராதனை குளிர்ந்து போகிறது, விளக்கு திடீர்னு குளிர்ந்து போகிறது, கண்ணாடி உடையிறது, கண்ணாடி வளையல்கள் உடையிறது, இதெல்லாம் நாம் நல்ல சகுனங்கள் நல்ல அறிகுறிகள் அப்படின்னு நாம் பார்த்தோம் இல்லையா. இந்த வரிசையில் ஒரு சில பொருட்கள் விட்டு போச்சுமா, நீங்கள் இதை சொல்லலை, இதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும், ஆனால் நீங்கள் இதை சொல்லலை. இதற்கான அர்த்தம் என்னம்மா, அதாவது உப்பு கை தவறி கொட்டிட்டேன், உப்பு ஜாடி கை தவறி கீழே போட்டுட்டேன் உடஞ்சி போயிடுத்து, அதே மாதிரி எண்ணெய் ஜாடி கை தவறி விட்டுட்டா அதற்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான், இதெல்லாமே நம்மளுடைய அஜாக்கிரதை, நம்மளுடைய பதற்றம், நம்மளுடைய கவனக்குறைவு, இதுதான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டாலும், உப்பு ஜாடி கை தவறி விழுந்து கொட்டி போயிடுத்து அப்படின்னு சொன்னால் குடும்பத்துக்கே உரிய மொத்த திருஷ்டியும் கழிஞ்சுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் எண்ணெய் பாத்திரத்தை கீழே விட்டுட்டீங்க இல்லையா, எண்ணெய் கட் பண்ணி விடும்போது தவறுதலாக கீழே கொட்டி போயிடுது, இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு சனி பகவானால் இதுவரை வந்த துன்பங்கள் விடுபட்டு அதே சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை அள்ளி தரப்போகிறார், இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சனி தோஷம் விலகி நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு அறிகுறியாக நாம் எடுத்துக்கலாம். அதே போல் மங்கள பொருட்கள் கை தவறி விட்டுட்டோம், மங்கள பொருட்கள் கை தவறி கொட்டி போயிடுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி நடைபெறும் இல்லையா, நாம் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு சுப நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இல்லையா, நாம் குலதெய்வம் ஆலயத்துக்கோ அல்லது நாம் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கோ போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இல்லையா, நமக்கு இதுவரை தெரியாமல் இருந்த குலதெய்வமும் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த குலதெய்வத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நமக்கு ஒரு ஒரு பொருளுமே ஒரு ஒரு விஷயத்தை உணர்த்துது. கல்லுப்பு கொட்டி போயிடுச்சா, இதற்கு பிறகு நாம் திருஷ்டிகள் நம்மை அண்டாதவாறு நாம் ரொம்ப பக்குவமாக இருந்துக்கணும். அதற்கு பிறகு நாம் நிரப்பக்கூடிய கல்லுப்பு, அதற்கு பிறகு நாம் வாங்கி வைக்கக்கூடிய புதிய கல்லுப்பு ஜாடி, இது நாம் புதுசாக வைக்கும்பொழுது நமக்கு புதுசாக திருஷ்டிகள் சேராதபடி நாம் பார்த்துக்கணும். நம்ம நகை வாங்கினா பக்கத்தில் காட்டுறது, நம்ம வீடு வாங்கினா பக்கத்தில் சொல்கிறது, புடவை வாங்கினா அக்கம் பக்கம் சொல்கிறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் இல்லாமல் நாம் ஒரு சில விஷயங்களை நாம் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டோன்னா தேவையில்லாத திருஷ்டிகள் நமக்கு வராது சரிங்களா. அதே மாதிரி சமையல் அறைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளுடைய வேலைகளில் கவனமாக இருக்கணும். எவ்வளவு பதற்றம் இருந்தாலும் அதை வேலையில் காட்டாமல் நாம் நேர்த்தியாக நம்மளுடைய வேலையை செய்யும்போது, கவனமாக நாம் நம்மளுடைய வேலையை செய்யும்போது இப்படியான விஷயங்கள் நடைபெறாது. அதையும் தாண்டி தவறுதலாக நம்மை மீறி நாம் எதிர்பார்க்காத போது நடக்கணும். இதெல்லாம் வந்து ஓ உப்பு ஜாடி போட்டால் நல்லது நடக்குமா, திருஷ்டி போயிடுமா, அப்போ நாம் கொஞ்சம் அப்படி இப்படி எடுத்து யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நாமளே கீழே போட்டு உடைக்கிறது அப்படின்றது தவறான ஒரு விஷயம். அதனால் இது எல்லாமே எதேச்சையாக நடக்கணும். அதுதான் வந்து கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற சமிக்ஞை அப்படின்னு கூட வச்சுக்கலாம், கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற அறிகுறி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. அதனால் உப்பு ஜாடி கீழே போட்டு உடைச்சாலோ, கீழே தவறுதலாக விழுந்து உடைஞ்சாலோ, எண்ணெய் ஜாடி கீழே விழுந்து உடைஞ்சாலோ, அல்லது எண்ணெய் கீழே தவறினாலோ, கட் பண்ணும்போது எண்ணெய் உடஞ்சி கீழே விட்டுட்டாலோ, எது எப்படி இருந்தாலும் இது எல்லாமே நமக்கு நன்மையை தரக்கூடிய விஷயங்கள். கல்லு உடைஞ்சா மிகப்பெரிய திருஷ்டி, குடும்பத்துக்கே இருந்த திருஷ்டி அப்படின்றது அகலும். எண்ணெய் கை தவறி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சனி பகவானால் இதுவரை இருந்த பாதிப்புகள் விலகி
சனி பகவானால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். மங்கள பொருட்களை நாம தவறுதலாக கீழே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும், அல்லது நாம சுப நிகழ்ச்சிக்கோ அல்லது குலதெய்வம் ஆலயத்துக்கோ அல்லது வேறு ஏதாவது ஆலயத்துக்கோ போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், அல்லது நமக்கு குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கப்பெறும். சரிங்களா, இந்த லிஸ்டில் ஊர்கா பாட்டல் இதெல்லாம் கூட அடங்கும். சரிங்களா, ஊர்கா பாட்டல், நெய் பாட்டல் இதெல்லாம் கூட இந்த லிஸ்டில் அடங்கும். அதனால் தனித்தனியாக இதுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்றத யோசிக்காமல் இதெல்லாம் உடையுது, கண்ணாடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உடையுது அப்படின்னா நம்மளுடைய ரொம்ப பெரிய திருஷ்டி கழியுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.